Hi friends, welcome back to the channel. We will see this video. I already told you about the post office, so we will see that app. This app is a super app. I will put all the videos in this app. If you want to invest in a good savings scheme, if you want to invest in a new post office, if you want to invest in a maturity, if you want to invest in a new எல்லா விஷயமே இந்த ஆப்ல வந்து நம்ம பார்க்கலாம் சோ இது வந்து ரொம்ப யூஸ்புல்லான ஒரு ஆப் நான் இந்த ஆப் மூலமா தான் நான் போஸ்ட் ஆபீஸ் சேவிங் ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டு இருந்தேன் சோ அதனால என்ன ஆப் என்ன டீடைல்ஸ் சொல்லிட்டா நீங்களே பாத்துக்குவீங்க இல்லையா சோ வீட்ல உங்களுக்கு சூட்டபிளான ஆப் சரி சேவிங் ஸ்கீம் எல்லா டீடைல்ஸும் நீங்க வீட்லயே பாத்துக்குவீங்க சோ அதனால இந்த ஆப்பே உங்களுக்கு சொல்லிறேன் இந்த ஆப் நேம் வந்து நான் மேல டைப் பண்ணிருக்கேன் பாருங்க போஸ்ட் இன்ஃபோ இந்த ஆப் நேம் So, post info குள்ள நான் போறேன் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அதனால எனக்கு வந்து ஓபன் அப்படிን காட்டுது நீங்க இன்ன இன்ஸ்டால் பண்ணலனா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் அப்படிን காட்டும் சோ அந்த இன்ஸ்டால கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் இன்னும் ஓபன் பண்ணல அப்படினாலும் நம்ம வந்து இத டவுன்லோட் பண்ணி நம்ம டீடைல்ஸ் பார்க்கறதுனா பாத்துக்கலாம் சோ இதல இந்த ஆப் நான் ஓபன் பண்ணிட்டேன் இந்த ஆப்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிን பாருங்க என்னென்ன இது இருக்கு ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிን பாருங்க First, வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஏதாவது இது வந்து போஸ்ட் ஆபீஸ்ல அக்கவுண்ட் இருக்குறவங்களுக்காக போட்டுருக்காங்க சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஆர்டிகல் ட்ராக்கிங் போஸ்ட் ஆபீஸ் சர்ச் எங்க எந்தெந்த இடத்துல உங்க வீட்டு கிட்ட நியர்பை எந்த போஸ்ட் ஆபீஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி சர்ச் பண்ணிக்கிறது போஸ்டேஜ் கால்குலேட்டர் இன்சூரன்ஸ் அப்புறம் இன்ட்ரஸ்ட் கால்குலேட்டர் இந்த இன்ட்ரஸ்ட் கால்குலேட்டர்ல தான் எல்லா டீடைல்ஸுமே இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் கம்ப்ளைன்ட் ட்ராக்கிங்லாம் ஆல்ரெடி போஸ்ட் ஆபீஸ்ல அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க உங்களுக்கு இப்ப அக்கவுண்ட் இல்ல நம்ம இனிமேல் தான் ஓபன் பண்ண போறோம் ஏதா சேவிங்ஸ் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படிங்கறவங்க அந்த இன்ட்ரஸ்ட் கால்குலேட்டரை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்கீம பத்தியும் போட்டுருப்பாங்க மேல இந்த டாப்ல பாருங்க சுகன்யா சமృதி செல்வ மகள் பத்தி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஆர்டிஏ பத்தி இது பாத்தீங்கன்னா டைம் டெபாசிட் ஸ்கீம் मंथலி இன்கம் ஸ்கீம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் நெக்ஸ்ட் பாருங்க என்எஸ்சி கேவிபி ஸ்கீம் அப்புறம் நார்மல் சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருந்தாலே எவ்வளவு இன்ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு பாத்துக்கிறது சோ அந்த மாதிரி எல்லா ஸ்கீம பத்தியும் இதுல இந்த ஆப்ல வந்து போட்டுருக்காங்க கீழ இந்த ஐ பட்டன் இருக்கு yellow colorல ஐ பட்டன் இருக்கு சோ அந்த ஐ பட்டன் நீங்க கிளிக் பண்ணினா போதும் ஐ பட்டன் கிளிக் பண்ணினா என்ன என்ன இதுல பெனிஃபிட் இருக்கு இதுல என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு இந்த ஸ்கீம்ல அப்படினு சொல்லிட்டு எல்லாமே போட்டுருக்காங்க சோ நான் இப்போ வந்து சுகன்யா சமృதி அதாவது செல்வ மகள்ல வந்து கிளிக் பண்ணேன் சோ செல்வ மகள்ல எவ்வளவு இன்ட்ரஸ்ட் ரேட் சோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ பாருங்க நான் ஆர்டி எடுத்துட்டு ஆர்டியில் கீழே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணால் ஆர்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ ஆர்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது ஸோ அது மாதிரி தான் எல்லாத்துலேயுமே கீழே அந்த ஐ பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கீமை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து என்ன என்ன சேவிங் ஸ்கீம் இருக்கோ போஸ்ட் ஆஃபீஸில் ஸோ எல்லா சேவிங் ஸ்கீமை பற்றியும் இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஸ்கீம் சேவிங் ஸ்கீமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சேவிங் ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த ஆப்பில் நம்ம கால்குலேட் பண்ணலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் இப்போ வந்து நான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எடுத்துக்கிட்டேன் ஸோ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இப்போ கீழே கேர்ள் பேபி அப்படின்னு போட்டிருக்காங்களா சாரி கேர்ள் ஏஜ்னு போட்டிருக்காங்க ஸோ அதில் அவங்களே கொடுத்துருக்காங்க என்ன ஏஜ் வரைக்கும் 10 ஏஜ் வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் ஸோ எந்த ஏஜ்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் 5 வயசு பார்ப்பாக்கலாம் மேலே மந்த்லி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் உங்களால் எவ்வளோ மந்த்லி கட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ 1000 ருபீஸ் மந்த்லி 1000 ருபீஸ் 5 இயர்ஸ் பேபி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பச்சை கலரில் இருக்க கால்குலேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும் கீழே எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க டோட்டல் கான்ட்ரிபியூட்டட் வந்து எவ்வளவு மெச்சூரிட்டி பீரியட் வந்து எவ்வளவு 15 வருஷம் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ஸோ அதனால் 15 வருஷம் கொடுத்துருக்காங்க மெச்சூரிட்டி வந்து 21 வருஷம் வச்சு கையில் கிடைக்கும் ஸோ எவ்வளோ ரூபா நீங்கள் கட்டியிருக்கீங்க 1000 ரூபா மெனிக்க பாப்பாவுக்கு 5 வயசு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரூபா கட்டியிருப்பீங்க அப்படின்றது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும் அப்படின்றது மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் ஒரு மந்த்துக்கும் டேட் வைஸ் இயர் வைஸாக போட்டிருக்காங்க பாருங்கள் 2022 எவ்வளவு 2023 எவ்வளவு 2024 எவ்வளவு எல்லாமே அந்தந்த இயர் வைஸ் வந்து அப்படியே ரெகுலராக என்னென்ன வரும் நம்மளுக்கு மெச்சூரிட்டி அப்படின்றத பற்றி 2042 வரைக்கும் ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இதே சேம் தான் நீங்கள் எந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதே சேம் தான் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும் டைப் பண்ணணுமோ எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணிட்டு கீழே வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா போதும் இப்போ 10000 ருபீஸ் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா
கேல்குலேட் பண்ணி பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க பாருங்கள். ஸோ அதே தான் எல்லா இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். இப்போது 1000 ருபீஸ் மந்த்லி கான்ட்ரிபியூஷன், எவ்வளோ ரூபா நம்ம மந்த்லி கட்ட முடியும் அப்படின்ற அமௌண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு கேல்குலேட் கொடுத்தோம்னா போதும், ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து வந்துடுது பாருங்கள். எவ்வளோ இயர்ஸு, எவ்வளோ மெச்சூரிட்டி கிடைக்கும், நம்ம எவ்வளோ 1000 ரூபா மெனிக்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 15 வருஷத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொல்லிடுறாங்க. ஸோ அதே சேர்ந்து அதில் ஐ பட்டனை கிளிக் பண்ணோம்னா டீட்டெயில்ஸும் வந்துடும். இந்த ஆப்பை பற்றி சொல்லிட்டா நீங்களே அப்படியே சர்ச் பண்ணி பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போட்டுட்டேன். டைம் டெபாசிட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் யாராவது பல்காக வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுவும் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி கிடைக்கும். அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இப்போ 10 லட்சரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னு கால்குலேட் பண்ணேன். ஸோ அதுலேயும் வந்து மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்கும், 10 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், எவ்வளோ மெச்சூரிட்டி கிடைக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, கீழே கமெண்ட்டில் எனக்கு வந்து என்ன டவுட்னாலும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.